ஒரு பத்திரிகையிலேயோ ஊடகத்திலேயோ தவறான ஒரு செய்தி என்னை பத்தி வருதுன்னா நான் வந்து நீதிமன்றத்தை நடலாம். அதை விட்டுட்டு ஆட்சி அதிகாரம் இருக்குங்கிற மமதையில பத்திரிகையின் மேல வந்து போலீஸை வச்சு அவங்க மேல கிரிமினல் கம்ப்ளைண்ட்லாம் போடுறதுங்கிறது உண்மையிலேயே அந்த ஜி ஸ்கொயர்ங்கிற நிறுவனத்தை பத்தி தமிழ்நாடு முழுவதும் தெரியும். அது வந்து முதலமைச்சர் குடும்பத்திற்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நிறுவனம்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை உண்மையாக்குவா இருக்குமோ அப்படிங்கிற என்ன தோன்ற அளவுக்கு நீங்க அந்த நிறுவனம் கொடுத்த கேஸ வச்சு இவ்வளவு தூரம் வந்து பத்திரிகையாளர்கள் மேல பத்திரிகை நிறுவனத்து மேலாம் அவங்க வழக்கு தொடுக்கிறது. குறிப்பா திமுக வந்து உலகத்துக்கே அவங்க தான் நாகரிகத்தையும் பத்திரிகை சுதந்திரத்தையும் எல்லாத்தையும் கட்டுக் கொடுக்குற மாதிரி பேசுவாங்க. உண்மை அதில் அட்வைஸ் எல்லாம் ஊருக்கு தான். அவங்க வந்து எந்தவித அத்துமீறல்கள் அதிகாரத்துறை செய்வாங்க என்று உதாரணம் இது. ஜனநாயக நாட்டில் பத்திரிகை சுதந்திரத்தை இது போல வழக்குகள் போட்டு தடுக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியல. காரணம் இப்ப ஆட்சியில் இருக்கவங்கிற மமதை தான்.